Hi Friends, அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்திய பங்குச்சந்தை கடந்த ஆறு மாதங்களில் இல்லாத உச்சரவை கடந்த வெள்ளிக்கிழமை அன்று மார்ச் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு எட்டியுள்ளது நிஃப்டி பதினோறாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு அப்படிங்கிற லெவல்லையும் சென்செக்ஸ் முப்பத்தி எட்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற லெவல்லையும் பேங்க் நிஃப்டி நுப் இருபத்தொன்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்று அப்படிங்கிற சாதனை அளவாக புள்ளிகளை தொட்டது இந்த இன் ஏற்றம் இன்னும் தொடருமா அல்லது சந்தை திடீர் என்று சரியறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொரு ட்ரேடர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே இந்த சந்தேகம் இருக்குது இந்த சந்தேகத்துக்கு பதிலாக இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக அமையும் ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட்டு ப்ரோக்ரேஜில் அட்வான்ஸ்டானிங் இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லையே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் முதல்ல இந்த அளவுக்கு மார்க்கெட் இந்திய பங்கு சந்தை உயர்றதுக்கு காரணமா அமைந்த காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிலையான அரசாங்கத்துக்கான வாய்ப்பு ரெண்டாவது அந்நிய முதலீட்டு உயர்வு மூணாவது பங்கு முதலீட்டில் சுழற்சி நாலாவது மியூச்சுவல் ஃபண்டு முதலீடுகள் இது எல்லாமே பங்கு சந்தைக்கு பாத ஒரு சாதகமாக அமைஞ்சது மார்க்கெட்டை நல்ல ஒரு பீக்குக்கு கொண்டு போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் நிலையான அரசாங்கத்துக்கான வாய்ப்புல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பாலக்கோட்டில் தீவிரவாதிகள் முகாம்கள் மீது வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தை அடுத்து மத்தியில் நிலையான அரசாங்கம் அமையக்கூடும் என்கின்ற எதிர்பார்ப்பு முதலீட்டாளர்கள் மத்தியில் எழுந்துள்ளது புல்வாமாவில் நடந்த தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தகுந்த பதிலடி தர இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றமான சூழல் உருவானது அணு ஆயுதங்களை கொண்டிருக்கும் இரண்டு அண்டை நாடுகளாகிய இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்த பற்றத்தரமான சூழல் மேற்கொண்டு வளர்ந்தால் அது ஒரு நாட்டின் பொருளாதாரத்துக்கும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என முதலீட்டாளர்கள் நினைத்ததால் இந்திய பங்கு சந்தைகள் இரக்கம் காண தொடங்குச்சு அதுக்கப்புறமா பா பாலக்கோட்டில் தீவிரவாதிகள் முகாம்கள் மீது இந்திய ராணுவம் தாக்கல் நடத்தியதும் இந்திய ராணுவ வீரர் அபிநந்தனை பாகிஸ்தான் ஒப்படைத்ததும் இதெல்லாம் போர் பதற்றம் நன்றாகவே தனியதுக்கு காரணமாக அமைஞ்சது இதனால் பங்குச்சந்தைகள் மீண்டும் ஏற்றம் காண தொடங்கின மேலும் பாலக்கோட் தாக்குதலுக்கு பிறகு ஆளும் கட்சிக்கான ஆதரவு அதிகரிப்பதாக கருத்துக்கள் வெளியாகி தொடங்கின ஏப்ரல் மே மாதங்களில் நடக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மீண்டும் ஆட்சியை பிடிக்க இந்த சம்பவம் ஒரு காரணமாக அமையும் என்றும் அப்படி பாஜக ஆட்சி மீண்டும் அமையும் பட்சத்தில் இந்திய பொருளாதாரம் மீண்டும் முன்னேற்றம் காண தொடங்கும் அப்படின்னு தெரிய வருது அப்போது பங்குச்சந்தைகள் புதிய உச்சத்தை எட்டும் என பலரும் நினைத்ததால் பங்கு சந்தையை நோக்கி புதிய முதலீடுகள் வர ஆரம்பிச்சிருக்கு இதனால் பங்கு சந்தைகள் நல்ல ஏற்றம் காண தொடங்கியிருக்கு அடுத்தது அந்நிய முதலீட்டு உயர்வு முதலீடுகள் தான் பங்குச்சந்தையை எப்போதும் செயல்பட வைக்கிறது சந்தைக்கு முதலீடு அதிகமாக வந்தால் அது ஏற்றம் பெறும் முதலீடு குறைந்து பங்குகளை விற்பது அதிகரித்தால் சந்தையில் சரிவு ஏற்படும் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நடந்த தேர்தல் முடிவுகள் ஆளும் பாஜவுக்கு சாதகமாக அமையாததால் பங்கு சந்தைகள் இரக்கம் காண தொடங்கின தவிர மூன்றாவது காலாண்டு முடிவுகள் எதிர்பார்த்தபடி பாசிட்டிவாக அமையவில்லை பெரும்பாலான கம்பெனிகள் நிகர லாபம் கடுமையாக இறங்கின இதனால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பங்கு சந்தைகளில் இன்வெஸ்ட் பண்றதையே ஒரு பெரிய பெருமளவுல வெளியேற்ற ஆரம்பிச்சாங்க இதனால் ச பங்கு சந்தையில் நிச்சய தன் மற்ற தன்மை காணப்பட்டது இந்த நிலையில் இந்த மாதம் முதலீட்டு அதாவது இந்த மாதம் முதல் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம் சந்தையில் மீண்டும் முதலீடுகள் தொடங்கி இருக்கிறார்கள் வெளிநாட்டு போர்ட்போலியோ முதலீட்டாளர்கள் கடந்த நான்கு வாரங்களில் இருபத்தி ஐந்தாயிரத்தி அறநூறு கோடி அளவுக்கு புதிதாக முதலீடு செஞ்சிருக்காங்க இதனால் கடந்த ஒரு மாதத்தில் சென்செக்ஸ் ஆறு புள்ளி இருபது சதவிகிதமும் உயர்ந்திருக்கு பங்கு சந்தைகள் கடந்த ஆறு மாத காலத்தில் இல்லாத உச்சத்தை எட்டியிருக்கிறது முக்கியமா கவனிக்க வேண்டிய காரணிகளா அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் அடுத்தது பங்கு முதலீட்டில் சுழற்சி நிறுவனங்கள் மீதான முதலீட்டாளர்களின் கண்ணோட்டம் துறை ரீதியாக மாறியுள்ளது நல்ல வருமானத்தை தரக்கூடும் என்று முதலீட்டாளர்களின் நம்பிக்கைக்கேற்ப பங்கு முதலீடுகள் சீரமைக்கப்படுவதும் தற்போதைய நிலைக்கு காரணமாகும்னு சொல்லியிருக்காங்க அரசாங்கத்தின் தற்போதைய கொள்கைகளை தொடரும் என்ற எதிர்பார்ப்பு முதலீட்டாளர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது இதன் காரணமாக மற்ற துறைகள் லாபம் ஈட்டிய போதும் ஏற்கனவே வீழ்ச்சியில் இருக்கும் துறைகளான கனிமங்கள் பார்மா தனியார் வங்கி பெட்ரோல் மற்றும் சமையல் எரிவாயு நிறுவனங்களின் பங்குகள் முதலீட்டாளர்களின் ஆர்வத்தை தூண்டுவதாக உள்ளன இதன் விளைவாக மேற்குறிப்பிட்ட துறை சார்ந்த நிறுவனங்களின் பங்கு விலை உயர்ந்து வருது அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு கடந்த ஜனவரியில் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் கடந்த இருபத்தி நான்கு மாத காலத்தில் இல்லாத அளவுக்கு ஜனவரியில் ஆறாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டு கோடியா குறைஞ்சிருக்கு இது பிப்ரவரியில அஞ்சாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு கோடியா மேலும் குறைஞ்சிருக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் மியூச்சுவல் ஃபண்ட் துறையிலிருந்து வெளியேறிய முதலீடுகளின் நிகர மதிப்பு இருபதாயிரத்தி எண்பத்தி மூணு கோடி ஆகும் சந்தையில் மிக குறைவான லாபத்துடன் நடைபெறும் வர்த்தகமே இந்த தேக்க நிலைக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க கிடைக்கும் குறைவான லாபமும் வரி செலுத்துவதற்கே போதுமானதாக இருக்கும் என்பதால் பத பல முதலீட்டாளர்கள் பங்குகளை விற்று சந்தையை விட்டு வெளியேறியிருக்கலாம் பங்குச்சந்தை மீண்டும் லாபம் ஈட்டும் சூழலில் உருவாகியுள்ள நிலையில் பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீடு செய்யும் ஆர்வம் அதிகரித்து உள்ளதும் கூட பங்குச்சந்தையின் தற்போதைய ஏற்றத்திற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பங்குச்சந்தை ஆய்வு நிறுவனமான மார்க்கான் ஸ்டான்லியின் கூற்றுப்படி இந்திய பங்குச்சந்தை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மிக நீண்ட ஏற்றத்தை இனி பெறக்கூடும் இது முதலீட்டாளர்களுக்கு நல்ல செய்தி என்றாலும் கூட இந்த ஏற்றத்தால் கிடைக்கும் வருமானம் முந்தைய ஏற்றங்களை விட குறைவாகவே இருக்கக்கூடும் கூடும் அப்படின்னு சொல்றாங்க கார்ப்பரேட் நிறுவனங்களின் வருமான வளர்ச்சியும் சந்தையின் போக்கும் சீராக இருந்த மற்ற காலகட்டங்களோட ஒப்பிடுகையில் இந்த வருமானமும் குறைவாகவே இருக்கும்னு சொல்றாங்க எனினும் நல்ல ஏற்றமான போக்கில் சந்தையின் செயல்பாடு இருப்பதால் முதலீட்டாளர்கள் மத்தியில் ஏற்படும் நல்ல மனநிலை காரணமாக சந்தை மேலும் நல்ல நிலைக்கு ஏற்றம் பெறும் என்று எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மார்க்கெட் ஏறுறதுக்கு முக்கியமான காரணங்களாக அமைஞ்ச விஷயங்கள் என்னென்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அது கண்டினியூ ஆகுறதுக்கான காரணங்களும் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இருந்தாலும் இந்த ஏற்றம் நமக்கு நிரந்தரம் தான் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கிற சூழ்நிலையில் டெக்னிக்கலா சில சப்போர்ட்டையே நம்ம வாட்ச் பண்ணோம்னா அது நமக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் கிரேட் டே இந்த பதிவுக்கு அடுத்தடுத்த பதிவில் இந்த வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும் முக்கியமா இந்த வாரம் அதிக அளவில் ஏறின துறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே